அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகை நிறுவனங்களுக்கும் வணக்கம். இன்றைய தினம் நாடாளுமன்ற தேர்தலை ஒற்றி சேலம் மாவட்டம் மாநகர் புறநகர் இரண்டு மாவட்டத்தில் இருக்கின்ற நிர்வாகிகளை தனித்தனியாக சந்தித்து நாடாளுமன்ற தேர்தலில் சிறப்பான முறையில் பணியாற்ற வேண்டும் என்று ஆலோசனை வழங்கியுள்ளேன். அவர் வேடந்தாங்கல் பறவை மாதிரி அடிக்கடி கூட்டணி மாத்திட்டு இருக்காரு. வேடந்தாங்கல் தான் பறவை, அந்த ஏரியில தண்ணி நிரம்பி இருக்கும்போது வரும், தண்ணி வத்துனா போயிடும், மறுபடியும் தண்ணி வரும்போது வரும். அப்படி ஒவ்வொரு தேர்தலையும் கூட்டணி மாறி மாறி வச்சுட்டு இருக்கு, பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லை, பெரியவர் ராமதாஸ் அவர்கள் ஒரு பேட்டியில் கொடுக்கும்போது பாரதிய ஜனதா கட்சிக்கு எவ்வளோ மார்க் கொடுக்குன்னு சொன்னார், பூஜை கொடுப்போம்னாரு. இப்போ அந்த கட்சியில் போய் இணைஞ்சு அவருடைய வேட்பாளர் வெற்றி பெற சொல்கிறாரு. ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு கட்சி ஆதிக்கிற கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி. அவங்க சொல்லிட்டா நாங்கள் என்ன பண்ணுறது? ஏங்க, இதான் மாறி மாறி கூட்டணி வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவர் கூட்டணி வச்சுருப்போம், நாங்கள் ஜெயிச்சுமா? ஜெயிக்கலையே. 2019 அவ்வளோ தான் கூட்டணி இருந்தது, 2021 அவ்வளோ தான் கூட்டணி, எங்கே நாங்கள் வெற்றி பெற்றோம்? ஆக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி நம்பி இல்லை, கூட்டணி கட்சிகள் வந்தால் வரவேற்போம். அதே நேரத்தில் கூட்டணி கட்சி வரலாம், எங்களுடைய சொந்த பலத்தில் நிறைய திட்டங்களை நாட்டு மக்களுக்கு செஞ்சுருக்கிறோம். 50 ஆண்டு காலத்துக்கு மேலாக எங்களுடைய கட்சி துவங்கப்பட்டு பொன் விழா கண்ட கட்சி, 30 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சி. அதிமுக ஆட்சி காலத்தில் தான் தமிழ்நாடு ஏற்றம் பெற்றது, உயர்ந்த நிலைக்கு வந்தது, இந்தியாவிலேயே இன்றைக்கு முதன்மை மாநிலமாக விளங்குவதற்கு அடித்தளம் வழங்கியது அதிமுக கட்சி, அதனால் அதிமுக அரசாங்கம். அதனால் கூட்டணி நம்பி தான் நாங்கள் கட்சி நடத்தலை. அதில் இருக்கிற நிலைமையை அறிஞ்சு தான் புரிய சொல்ல முடியும், அதில் ஊழல் நடந்ததா இல்லையா அது நமக்கு எப்படி தெரியும்? அது வேறொரு மாநிலம், அந்த மாநிலத்தில் என்ன நடந்தது என்று முழுவதும் தெரியாத எந்த கருத்து சொல்ல முடியாது. நாளைக்கு ஏதாவது ஒரு கருத்து சொல்லி அவர் ஏதாவது அங்கே ஏதாவது ஒரு தவறுகள் நடந்திருந்தாலோ இல்லையோ, தவறு நடந்திருந்தால் தவறு, தவறு நடக்கலைன்னா தப்பு, அரெஸ்ட் பண்ணுங்க. நல்லா புரிஞ்சுங்க, இந்த ஆட்சி வந்த பிறகு, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு லஞ்ச ஒழிப்புத்துறை ஏவி விட்டு எங்களுடைய முன்னாள் அமைச்சர் மீது வழக்கு பதிவு செஞ்சாங்க. நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது மத்தியில் இருக்கின்ற வருமான வரித்துறை எங்களுடைய அமைச்சர்கள் ரெய்டு பண்ணாங்க. இன்னைக்கு ஒன்றும் புதுசாக வரல, இந்த விழியா திமுக அரசு பதியப்பட்ட வழக்கின் அடிப்படையில் தான் இன்றைய தினம் இந்த ஈடி வந்திருக்குது, வேற ஒன்றும் இல்லை. இதுக்கு காரணம் திமுக தான். இப்போ நாங்க கூட புதுமுகம் தான் நின்ன போது 33 வயசுல. ஆமாங்க, புதுமுகம் என்ன தாங்க வெளியில் வர முடியும்? இப்போ நான் நிற்கும் போது புதுமுகம் தானே, எனக்கு முன்னால் பல பேர் இருந்தாங்களே, என்னோட சீனியர் பல பேர் இருந்தாங்க, அப்போ எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. அப்படி ஒவ்வொரு கட்சியிலும் அந்தந்த நிலைப்பாடு உண்டு, புதிய புதிய வேட்பாளர் அறிமுகம் செய்யும் போது தான் அந்த கட்சி வளர்ச்சி அடையும், மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அந்த அடிப்படையில் எங்களுடைய தலைமை ஆட்சி மன்ற குழு வேட்பாளர் தேர்வு செஞ்சு அறிவிச்சிருக்காங்க. முன்னாள் எம்எல்ஏ குமரகுரு நிக்கிறாரு, பவுன்ராஜ் மகன் நிக்கிறாரு, ஜெயவர்த்தன் நிக்கிறாரு, எங்கெல்லாம் நிக்கிறாங்களே, நிக்கலாம் கிடையாது. யாருக்கு தகுதி இருக்குதோ அதை ஆட்சி மன்ற குழு தான் முடிவு செய்யும், தனிப்பட்ட முறையில் நாங்கள் முடிவு செஞ்சு அறிவிக்கல. ஊடகம் பத்திரிகை நம்ம பிடிங்க, பின்னாடியே போய் பாருங்க, 1 ரூபா செலவு பண்ணுவார பண்ண மாட்டாரு. 1 ரூபா செலவு பண்ணல டீ கூட குடிக்க முடியாது, 1 ரூபா செலவு பண்ணீங்கன்னா டீ கூட குடிக்க முடியாது.
குடிதண்ணீர் கூட 12 ரூபா ஒரு பாட்டில், ஒரு 12 ரூபா ஒரு பாட்டில். இன்னைக்கு பிஸ்லரி வாட்டர் குடிக்கணும்னா இல்லை பெரிய ஆளுங்க பிஸ்லரி வாட்டர் தான் குடிப்பாங்க. ஏன்னா 12 ரூபா 15 ரூபா போட்டு தான் விலை வாங்கி தான் குடிப்பாங்க. அதெல்லாம் ஒரு பத்திரிக்கை செய்திக்காக வர்றதை ஒழிய 1 ரூபா கூட செலவு பண்ண முடியும்னு சொல்கிறதெல்லாம் தவறானது. அரசியல் சூழலுக்கு ஏற்றவாறு அந்தந்த கட்சி அந்த தகுதிக்கு ஏற்றவாறு செலவு செய்வாங்க, தேர்தல் செலவு. இன்றைக்கு தேர்தல் ஆணையமே சொல்லியிருக்குதே 1 ரூபா செலவு செய்யணும் அந்த நிர்ணயிக்கப்பட்டிருக்குதே. அதனால் வந்து தேர்தல் செலவு இருக்குதான் செய்யும். காரில் போனோம், டீசல் அடிக்கணும்ல, நம்ம டீசலில் தண்ணியில் ஓடணும், நம்ம டீசல் அடிக்கிறதுக்கு செலவு பண்ணி தானே ஆகணும். அதை அவர் மறுக்கிறாரா? எல்லாம் வந்து வேணுமெட்டே திட்டமிட்டு உங்களை செய்தி ஒரு பரபரப்பான செய்தி பத்திரிகையில் ஊடகத்திலையும் போடுவீங்க. நீங்கள் இப்போ அவங்க கேட்கல, அவர் சொல்லங்க எடுத்தாலும் பரபரப்பான செய்தி என்ன கேள்வி கேட்குறீங்க, அதுக்கு இது உதவும். அண்ணே 3 முறை முதல்வராக இருந்தவர் ஒத்திகை சார், ராமநாதபுரத்தில் ஒரு சீட்டுக்காக அடைச்சு நிற்கிறாரு. இதை அவரிடம் கேட்க வேண்டிய கேள்வி, இதை அவரிடம் கேட்க வேண்டிய கேள்வி. என்னிடம் இதை கேட்டால் நான் என்ன பதில் சொல்றது? பிற கட்சி கிடையாது, ஆளுகிட்ட கட்சிக்கு தான் சொல்லுங்க. பிற கட்சி ஆளுது, இங்க யார் ஆளுறாங்க? ஒட்டுமொத்த தமிழ் ஆளுகின்ற கட்சி தானே சொல்ல முடியும், ஆளாத கட்சி எப்படி சொல்ல முடியும்? ஆளுகின்ற கட்சி குறிப்பிட்டு சொல்கிறாங்க. இந்த ஆட்சி மீடியா திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த 3 ஆண்டுகளில் கடுமையான ஊழல், எங்கே பார்த்தாலும் ஊழல், ஊழல் இல்லாத இடமே கிடையாது. போதைப்பொருள் விற்பனை, திமுக நிர்வாகிகளே வெளிநாட்டுக்கு போதைப்பொருள் கடத்தக்கூடிய சூழலெல்லாம் பத்திரிகையில் ஊடகத்தில் நீங்கள் வெளியிட்டீங்க. அப்படிப்பட்ட நிலைமையில் இன்றைக்கு தமிழ்நாட்டை காப்பாற்றவன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றால் தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும். நாளைக்கு தினம் திருச்சியில் பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரை அறிமுகம் செய்து, கூட்டணி கட்சி செயற்பாளரை அறிமுகம் செய்து, கூட்டணி கட்சி தலைவரோடு தேர்தல் பிரச்சாரத்தை நாங்கள் துவங்குகிறோம். என்ன அனுபவம் சார்? கட்சி மாறி அனுபவம் சார், கட்சி மாறினதால் அனுபவம் சார். இது வந்து பொன்மலைச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அந்த கட்சி துவங்கும் போதே தீய சக்தி திமுகன்னு சொல்லுவாங்க. அந்த தீய சக்தி திமுகவோட போய் ஒரு கூட்டு சேர்ந்தார். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் அவர் எம்எல்ஏவை அடையாளம் காட்டப்பட்டார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் நிர்வாகிகள் இரவென்றும் பகலென்றும் வாராமல் ரத்தத்தை வியர்வையாக சிந்தி அம்மாவுடைய ஆணையை ஏற்று, தலைமைக் கழகத்துடைய ஆணையை ஏற்று, திருச்செங்கோட்டில் உழைச்சி அவரை வெற்றி பெற செய்து அமைச்சராக்கினாங்க. அதுக்கு பிறகு நாடாளுமன்ற உறுப்பினராக்கினாங்க. ஆகவே இந்த கட்சிக்கு மிகப்பெரிய துரோகம் செஞ்சிருக்கார். இந்த துரோக செயலுக்கு நம்முடைய சேலம் மாவட்ட மக்கள், சேலம் நாடாளுமன்ற தொழிலிருக்கின்ற வாக்காளர் மக்கள் தகுந்த தண்டனை அவருக்கு வழங்குவார்கள். அந்த தண்டனை தோல்வி. நன்றி, வணக்கம்.